Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் விக்ரம் பாகம் 13. நம் இந்திய விருந்தினர்களின் ஆரோக்கியத்துக்கு என்று ராஜா கோப்பையை உயர்த்த அந்த பானத்தை மடக்கென்று குடிக்க விக்ரமும் பிரீத்தியும் அதே மாதிரி செய்தது தப்பாகிவிட்டது. பிரீத்தி லொக் லொக் என்றும் விக்ரம் உர்ரார் என்றும் தொண்டையை சரி பண்ண வேண்டியதாகிவிட்டது. துபாஷ் இடையா டேஸ்ட், இந்த அடி அடியுது என்றான் விக்ரம். துபாஷ் இது முந்திரியில் செஞ்ச பெசல் சாராங்க, வெள்ள குடிக்கணும் லட்டி எல்லா பாகங்களும் எந்திரிச்சிடும். பனிப்பெண்களின் சரசரப்பும் நடன பெண்களின் சலசலப்பும் வினோத சங்கீதத்தின் கலகலப்பும் குடித்த பானத்தின் சுறுசுறுப்பும் பிரீத்தியை நிறைய என்னவோ செய்ய யாழே என்று ஆரம்பித்தவள் திஸ் இஸ் குட் என்றாள். ஈஸி ஈஸி என்று அவள் புஜத்தை பிடித்தான். பண்ணி தின்னக்கூடாது, தின்னவே கூடாது. ஓகே ஓகே. சற்று நேரத்தில் தில்ரூபாக்கள் சுரத்திழந்து திரைச்சீலைகள் கலைந்து மிச்சம் மீதாரிகள் எங்கும் இறைந்திருக்க அவரவர் அங்கங்கே படுத்திருக்க திராட்சை ரசம் ஓடியதை ஒரு செஷாயர் வகை பூனை வந்து நக்க பக்கத்தில் இருந்தவர்களை பார்த்தான் விக்ரம். எல்லோரும் ஒரு விதமான சுசுப்தி அவஸ்தையில் புதுக்கவிதை போல் புரியாமல் படுத்திருந்தார்கள். ராஜா எப்போதோ யாரோ அன்றைய தினத்து ராணியுடன் படுக்க போய்விட ராஜகுமாரியை காணோம். கம்ப்ரதி நீண்ட சலவைக்கல் காரிடாரில் விக்ரம் நடப்பதை எதிரொலித்தது. அவனே சற்று பிறழும்படியாக மண்டைக்குள் முந்திரிப்பானம் வற்புறுத்தியது. பிரீத்தி ஒரு கையில் செருப்பும் மற்றொரு கையில் விக்ரமை தொட்டுக்கொண்டும் நடந்தாள். அவளோட என்ன பேச்சு உனக்கு? நான் காலையில் ராவ் ஃபோன் பண்ணி சொல்லவே போகிறேன், நீ செய்கிறது நல்லா இல்லைன்னு. சரி கன்றாவி. விக்ரம் சும்மா இருக்க எது கன்றாவின்னு கேளு அப்படிங்கிற. எது கன்றாவி? நீ அவ்வளோ பார்த்துக்கிட்ட பெட்ரூம் பார்வை எனக்கு தெரியாதா? ப்ரீத் யூ ஜெலஸ். நான் ஏன் ஜெலஸ்? எனக்கு எவ்வளோ பாய் ஃப்ரெண்டு. ஓகே ஓகே சொல்லியாச்சு. அவள் கண்ணு என்ன சொன்ன? நீச்சல் குளங்களா? டைவ் அடியேன். அவள் புஜத்தை விக்ரம் பிடிக்க முற்பட டோன்ட் டச் மீ என்று சீறினாள். விக்ரம் சீறித்தான். எனக்கு உதவியோ சகாயமோ தேவையில்லை. உதவி சகாயம் ரெண்டு ஒன்று தான். நான் ரூமுக்கு போகிறேன் என்று விறுவிறு என்று முன்னால் நடத்தாள். விக்ரம் புன்னகைத்து மெதுவாகத்தான் நடத்தான். பார்ட்டி ஒரு கிறக்கத்தை ஏற்படுத்தி இருந்தும் சுவாதீனமாக இருந்தான். போதை இல்லை, லேசாக விசில் அடித்து கொண்டு வர ஒரு மூளை திரும்பும் முன் பிரீத்தி படபடன்று திரும்பி ஓடி வருவதை பார்த்தேன். என்னாச்சு, தைரியமாக போனியே, ரூமில் இல்லையா? இல்லை புலி. புலியா? எங்கே? எது தாப்புல வருது? நான்சென்ஸ், நீ நிச்சயமா. விக்ரம் பாதியில் நிறுத்தி விட்டான். எதிரே ஒரு புலி, சிறுத்தை புலி, அவர்களை உற்று பார்த்து கொண்டே வந்தது. வாளை இங்கும் அங்கும் லேசாக சுழற்றிக்கொண்டு அவ்வப்போது வாயை திறந்து கோபக்கூர்மை பற்களை காட்டிக்கொண்டு விக்ரம் ப்ளீஸ் சேவ் மீ. விக்ரம் அப்படியொன்றும் புலிகளுடன் சண்டை போடும் அசகாய சூரன் அல்ல. அந்த புலி அவசரமே இல்லாமல் அவர்களை நோக்கி நடந்தபடி நிமிர்ந்து நீ யார் என்பது போல் பார்த்தது. கடிக்குமா என்றால் கேட்டு சொல்கிறேன். பிரீத்தி ஐ நீட் மை கன். கன் கொண்டு வரவில்ல? டின்னருக்கு எடுத்துகிட்டு வரல? இல்லை, சுற்றுமுற்றும் பார்த்தான். இருட்டாக இருந்தது. பால்கனி ஏறி குதித்து விடலாம், ஆனால் பிரீத்தியை என்ன செய்வது? யார் புலியை ஏவி விட்டிருப்பார்கள்? யார் எதிரி? சுகிர்த ராஜாவுக்கு தெரிந்திருக்குமோ? இப்படி அரண்மனையின் ஊடாட விடுவார்களா புலியை? இல்லை ராத்திரி ரோந்தா? இந்த நாட்டில் எது சத்தியம், எது சாத்தியம்? தட்டில் மதகுருவின் எச்சிலை வாங்கி சாப்பிடும் ராஜா இருக்கும் ராஜ்யத்தில் புலி சிங்கம் ஏன் மேசை நாற்காலியில் நடந்து வந்தால் கூட ஆச்சரியப்படக்கூடாது. புலி இப்போது நின்று அவர்களை கண்ணோடு கண் பார்த்தது. விக்ரமும் நின்று விட்டான். பாயப்போகிறதா? சுவரில் ஈட்டி இருக்கிறதா? பிரீத்தி என்னை கூப்பிடாத, என்ன செத்து போயிட்டேன். புலி அவர்கள் மிக அருகே நெருங்க பிரீத்தி இந்த பாரு என்று விக்ரம் சொல்ல ஆரம்பிக்க அப்போது எதிர்பாராத நிகழ்ந்தது. ஒரு அறையிலிருந்து டுட்டு டுட்டு என்று சப்தம் கேட்க ராஜகுமாரி வெளிப்பட்டான். விக்ரம் அவள் மேல் பாய்ந்து பி கேர்ஃபுல் டைகர் டைகர் என்றான். அவள் திரும்பி பார்த்து கொஞ்சலாக
டு டு அக் அக் என்றாள். அக் என்றால் வா போலும். அந்த புலி ஏதோ குச்சு நாய் போல குழைந்து கீழே படுத்து புரண்டு ராஜகுமாரி நீட்டிய கையை நக்கி கொடுக்க, சரிதான் புலி வளர்க்குறாள் அப்படிதான் தோணுது, நல்ல வேலை கண்ணு கன் கொண்டு வரல, இல்லை நான் சுட்டிருப்பேன். விக்ரம் டூ டூ ஓ எஸ் டூ 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 ஹியாத் ஹியாத் டூ டூ ஷேக் ஹேண்ட்ஸ்க்கு கை நீட்ட விக்ரமுக்கு அதன் நகங்களை பற்ற உத்தரவாதம் இல்லாததால் நைஸ் என்று சொல்லி பைக்குள் கைவிட்டு கொண்டான். பீதி நாட் பீதி பிரீத்தி நைஸ் நைஸ் என்று ராஜகுமாரி சிரித்தாள். குட் நைட், நாங்கள் தூங்க போனோம், புலிய தள்ளி இருக்க சொன்னால் வழிவிட சொன்னால் போகலாம். ராஜகுமாரி புரியவில்லை என்று கையை விரிக்க உள்ளே இருந்த ஒரு அதட்டல் ராஜாவின் குரல் போல ஒழிக்க ராஜகுமாரி விக்ரமை பார்த்து புன்னகைத்து விட்டு டூ டூவின் காலரை பற்றி கொண்டே உள்ளே சென்றாள். ஆம்பளை பாப்பாத்தி, விக்ரம் அவள் சென்ற திசையில் திரைச்சீலை சலசலப்பதையும் ராஜகுமாரி அவ்வப்போது தெரிவதையும் ஒருமுறை தூரத்திலிருந்து திரும்பி ஒரு முத்தத்தை பறக்க விடுவதையும் கவனித்து தனக்குள் சிரித்துக் கொண்டாள். அறையில் பிரீத்தி கடுகடு என்றிருந்தாள். சுவரில் பதிந்திருந்த கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து கொண்டாள். அவளுக்கு புலி தெரியும்னா எனக்கு கம்ப்யூட்டர் தெரியும். யார் இல்லைன்னப்போ என்னவோ அப்படியே லைலா மஜ்னு பண்ணுறிய. ஐ டோன்ட் நோ வாட் யூ மீன். மிஸ்டர் விக்ரம், உங்கள் மாதிரி ஆண் பிள்ளைங்களை எல்லாம் வசப்படுத்துறது ரொம்ப சுலபம். அப்படியா, நீ போய் உன் படுக்கையில் பார்த்துக்கோ. இன்னும் 10 நிமிஷத்தில் என் ரூமுக்கு வரல, என் பேர் பிரீத்தி இல்லை. எதுக்கு வர்றோம்? என்னை தேடிட்டு. பிரீத்தி விக்ரமின் முன்னால் தன் சட்டையை ஒரு விதமாக காட்டியும் காட்டாததுமாக கழட்டி நைட் கவுனுக்கு மாற்றிக்கொண்டான். சற்று நேரம் பிரீத்தியின் உள்ளாடைகள் அவனுக்கு தெரியத்தான் செய்தன. நோ சான்ஸ் என்றான். நான் என் படுக்கைக்கு போனப்புறம் 5 நிமிஷத்தில் குறட்டேன். விக்ரம், இந்த பட்டனை போட்டுவிடுங்க. அவளுடைய குழந்தைத்தனமான கவர்ச்சி முயற்சிகள் விக்ரமுக்கு சிரிப்பாகத்தான் இருந்தன. அவளை டீஸ் பண்ணுவதில் சற்றே துடிப்பு இருந்தது. அவள் கேட்ட பட்டனை போட்டுவிட்டு ஈர உதடுகளுடன் குட் நைட் சொல்வதை ரசித்துவிட்டு தன் படுக்கைக்கு வந்து படுத்தபோது விக்ரம் மணியை பார்த்தான். நம்ப முடியவில்லை. வழக்கம் போல படுக்கச் செல்ல முன் தன் உடைமைகளை எடுத்து சோதிக்க தொடங்கிய போது சற்று எதிர்பாராமல் அவன் கழுத்தின் பின் ஒரு நைலான் கயிறு செலுத்தப்பட்டு இறுக்கப்பட்டது. தொடரும்.